அவன நான் ஒண்ணா தண்ணி எடுத்து ஒண்ணா தீட்டுவாங்க சார். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கைன்மாஸ்டரோட நியூ வெர்ஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக அதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு லெஃப்ட் சைடு கீரைக்கான செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தான் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணவாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக கவராக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸை வச்சு ஆட் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபோட்டோஸை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோ பக்கம் இருக்க மைனஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கன்னா நம்ம இப்போ ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா அர்பன் ரெட் அப்படின்ற எஃபெக்டை தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டீங்கன்னா எஃபெக்ட் எல்லாம் ஷூவாகும். சர்ச் பார் இருக்கும், அதில் வந்து இந்த அர்பன் ரெட் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அர்பன் ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ பக்கம் இருக்க மைனஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அர்பன் ரெட்டில் இருக்க அந்த 4 எஃபெக்ட்ஸை மாறி மாறி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்ததாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே கரெக்டாக வந்து நான் எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் லாஸ்ட்டு ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட டைம் டியூரேஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டு ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ப்ரெஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் செகண்ட் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணுங்கள். பக்க கலர் இருக்கும், அதில் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ப்ரெஷ்ஷோட சைஸ் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இப்போ ட்ரா பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ட்ரா பண்ணதை செலக்ட் பண்ணி நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கீழே ஷேடோ மாதிரி செட் பண்ணி லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க கீழே. அதோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரி ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு லிரிக்கல் டைலாக் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. சாரி, ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரீன் அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து டயலாக் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தி ஷோ ஆகும். இப்போ அந்த டயலாக் வீடியோ எந்த இடத்துல முடியுது அப்படின்றத பாருங்கள். ஒரு 12 செகண்ட் கிட்ட முடியும், அந்த இடத்துல மறுபடியும் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த பிஜிஎம் அந்த டயலாக் முடிகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிஜிஎம் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த டயலாக் முடிகிற இடத்துல அந்த பிஜிஎம் ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த டயலாக் முடிகிற இடத்துல உங்களுக்கு பிஜிஎம் ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டயலாக் ஷோ ஆகும், அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்ப்ளாஷ் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க.
இப்போ எகைன் அந்த பார்டர் இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோவை சூப்பராக ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ கரெக்டாக எல்லாமே நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.